Hello friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழன் அடையாளம் சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா EL2ல இருக்க புக் பேக் எக்சர்சைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம சிறுவினா மற்றும் நெடுவினா என்ன இருக்குன்றத பார்த்தறலாம். எந்தெந்த क्वेश्चंस எல்லாம் எந்தெந்த क्वेश्चனோட ஆன்சர்ஸ் எல்லாம் புக்ல மார்க் பண்ண முடியுமோ அதெல்லாம்மே நம்ம புக்ல மார்க் பண்ணிரலாம். ஒரு சில क्वेश्चंसோட ஆன்சர் நமக்கு புக்ல இல்ல. ஓன் ரைட்டிங் மாதிரி இருக்கு. அத மட்டும் நம்ம PDF-ஆ பார்க்கலாம். சிறுவினால ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா நம் கருத்தை எழுதுக அப்படின்றது ஃபர்ஸ்ட் क्वेश्चனா இருக்கு. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் நமக்கு புக்லயே கொடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 31 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 31ல இங்க வந்து இதே क्वेश्चन இங்கேயும் இருக்கு. மங்கை கேக்குற மாதிரி இருக்கு. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா இதுல எப்படி இருக்குன்னா பேச்சு மொழியில இருக்கு. அது நம்ம எழுத்து மொழியில மாத்தணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம் முன்னோர்கள் எந்த வேதியியல் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தினார்கள்? வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, புங்கன், பிரண்டை, கற்றாழை எல்லாவற்றையும் நன்றாக இடித்து கோமியத்துடன் ஊற வைத்து அதை தெளித்தால் போதும் பூச்சிகள் எல்லாம் காணாமல் போய்விடும். மண்ணில் உள்ள நுண்ணுயிர் பெருக்கத்தினால் மண்ணும் தன்னுடைய வளத்தை இழக்காது. இந்த மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. இதுல எல்லாமே பேச்சு மொழியா இருக்கு. அது நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி எழுத்து மொழியை ஆக்கிக்கிறோம் சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு பார்ப்போம். செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா காற்றல் ஆடும் புல் வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது, ஏன்? இது வந்து ஏதிலி குருவிகள்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஏதிலி குருவிகள் பாடலுக்கான பொருள் நமக்கு கீழே கொடுக்கல. சோ இதுக்கான ஆன்சர் நம்ம PDF-ல பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் உங்களுக்கு PDF மெத்தடில் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வேகமாக போகுது அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டு பொறுமையாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தேர்ட் ஒன், சலசவாவியில் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. இதுக்கான ஆன்சர் புக்லேயே இருக்குது. பேஜ் நம்பர் 35. இங்கே பாருங்க, 35ல தேர்ட் லைன்ல தான் இது இருக்கு. சலசவாவியில் செங்கையில் பாயும் இதுக்கான பொருள் மற்றும் விளக்கம் தான் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 35ல பொருள், இதுக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தாமரை தடாகத்தில் மீன்கள் துள்ளி பாய்ந்து விளையாடும். இந்த 2 லைன்ஸ் தான் இதுக்கான பொருள். இப்ப இதுக்கான விளக்கம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வடகரை நாடுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லா இதுக்கான விளக்கம். இந்த பேராகிராஃபை நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகரை நாடு நீர்வளம் நிலவளம் மிக்கது என்பது தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இப்படி இப்படி எழுதி நம்ம முடிக்கணும் சரிங்களா. இப்ப இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். ஃபோர்த் க்வெஸ்டின், 500 பாடல் சுட்டும் திணை முதல் பொருள் கருப்பொருள்களை அட்டவணைப்படுத்துக. இதுக்கான ஆன்சரும் நமக்கு புக்லயே இருக்கு. பேஜ் நம்பர் 37ல இருக்கு. திணை நமக்கு புக்லயே கொடுத்துட்டாங்க. திணை வந்து முல்லை. இதுக்கான உரிப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். முதல் பொருள் பாத்தீங்கன்னா நிலம் காடும் காடும் சார்ந்த இடமும். பொழுது பெரும் பொழுதுல கார்காலம் சிறு பொழுதுல மாலை சரிங்களா. முல்லை அப்படின்னாலே அதோடைய முதல் பொருள் காடும் காடும் சார்ந்த இடமா தான் இருக்கும். இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். என்னென்னு பாத்தீங்கன்னா திணை, உரிபொருள், முதல் பொருள், பெரும்பொழுது, சிறும்பொழுது, அவ்வளவுதான். லாஸ்ட் க்வெஸ்சன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ் நெடுங்கணக்கு வரிசையில் இனவெழுத்துக்களின் பங்கை குறிப்பிடுக. இதுக்கான ஆன்சர் நம்ம இப்போ ஸ்கிரீன்ல PDF-ஆ பார்க்கலாம். இப்போ அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெடுவினா. நெடுவினால ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் நீங்களே ஒரு மேடை பேச்சுக்கான உரையை உருவாக்கணும். ஓன் ரைட்டிங் மாதிரி இருக்கனால இதை நம்ம இப்போ PDF-ஆ பார்க்கலாம்.
செகண்ட் க்வெஸ்சன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி இயற்கை வளங்களை விவரிக்க. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 35 இருக்கு. இதில் வடகரை மற்றும் தென்கரை இந்த பெரிய பேராகிராஃப் ஃபுல்லாக தான் நீங்கள் எழுதணும். அப்படி எழுதுனாதான் உங்களுக்கு இதுக்கான மார்க் கிடைக்கும். ஏன்னா இது நெடுவினா அப்படின்றனால இது வடகரை மற்றும் தென்கரை ஃபுல் பேராகிராஃப் எழுதிடணும், ரெண்டு பேராகிராஃபும். இதுதான் அதுக்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீ வீர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. இதுக்கான ஆன்சரும் நம்மளால புக்ல மார்க் பண்ண முடியும், பட் நிறைய நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா யானை டாக்டர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம இதை எழுதும் போது இந்த ஸ்டோரி சொல்ற மாதிரி நம்ம எழுதக்கூடாது, நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எழுதணும், ஒரு சென்டென்ஸா நம்ம எழுதணும். அதனால நான் உங்களுக்கு இதையும் உங்களுக்கு PDF-ஆ இப்ப கொடுக்கறேன். PDF உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம யூனிட் 2ல இருக்க சிறுவினா மற்றும் நெடுவினா பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோல பலவுள் தெரிக குருவினா இது ரெண்டையும் அப்புறம் மொழியை ஆல்வமும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.